அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது 108 முறை இந்த மந்திரம் சொன்னால் கோடீஸ்வரராவது உறுதி. இந்த மந்திரம் புதன் பகவானோட மந்திரம். இந்த மந்திரத்தை நம்ம ஜெபிக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்மளுடைய கவன சிதறல்கள் இதுவே குறைக்க ஆரம்பிச்சு நம்மளோட மனம் ஒருநிலையாக்கும். நம்மளோட தொழில முழு கவனத்தை செலுத்த வைக்கும். நம்மளோட வாழ்க்கைய வெற்றிகரமானதா மாற்றும். இதனால நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை குறைந்து பணவரவுகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். எப்பேற்பட்ட பணப்பிரச்சனையா இருந்தாலும் குறையறத நம்ம அனுபவத்துல உணர முடியும். இந்த மந்திரம் ஜெபிக்கக்கூடிய முறை, புதன்கிழமை அன்னைக்கு அதிகாலை 5-6 மணிக்கு முன்னாடி எழுந்து குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தியோட உங்க பூஜை அறைக்கு வந்து பச்சை பயிரை நைவேதனமா வைத்துட்டு கல்புரம் ஊதுபத்தி ஏற்றிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 5-10 நிமிடங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி புதன் பகவானை மனதுல வேண்டிக்கிறோம். வேண்டின பிறகு நாங்க கொடுத்த இந்த மந்திரத்தை நீங்க 108 முறை மன ஒருநிலையோடும் மன தெளிவோடும் சொல்லணும். இப்படி சொன்னீங்கன்னா எப்பேற்பட்ட பண கஷ்டம் நீங்க ஆரம்பிக்கும். உங்களோட சிந்தனை திறன் மிக அதிகரிக்கும். கல்வியில ஆற்றல் அதிகரிக்கும். அனைத்து கலைகளையும் சேர்க்க முடியும். இந்த மந்திரத்தோட சிறப்பு என்னன்னா, இந்த மந்திரம் 108 முறை நீங்க சொல்லும் போதே உங்க மூளையில, அதாவது மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணும்போது உங்க மூளையில ஒரு விதமான கரண்ட் பாயறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சரியா வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி எந்த உணர்வுகளுமே உங்களுக்கு வரலன்னா ஒண்ணு, நீங்க செய்யறத தப்பா செய்திருப்பீங்க, இல்லாட்டி உங்களுக்கு இந்த மந்திரம் ஏற்ற மந்திரமாவும் இல்லை. அதனால வேற மந்திரத்தை முயற்சி பண்ணுங்க. இப்ப நம்ம இந்த மந்திரம் பார்க்கலாம்.